வரப்போறவங்க யாரா இருக்கும் நினைக்கிறீங்க? உங்க ஏரியா புள்ளிங்களா இல்ல எங்க ஊர் அங்காளி பங்காளிங்களா? அதெல்லாம் யூஷுவலா வர்றது. அடுத்து வரப்போறவர் வந்து இந்த இடத்துக்கும் அவருக்கும் நிறைய ஒரு ஒற்றுமை இருக்கு. இன்ஜாரா யார் அது? யாரா வேணா இருக்கலாம். இதோ உட்கார்ந்து ரசிச்சுட்டு இருக்காங்களே நம்ம ஜட்ஜஸ், அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஒரு சொந்தமா இருக்கலாம், இல்ல ஒரு எதிரியா இருக்கலாம், இல்ல ஒரு தோழனா இருக்கலாம். அந்த தோழனோட பேரு ஜெய சந்திரனா கூட இருக்கலாம். அண்ட் லோகே காமெடி பண்ண வர சொன்னா சண்டை போடாம வந்திருக்கிறோமே, நீங்களே யோசிக்கிறீங்கல்ல. இன்னைக்கு நம்ம ஷோவே சினிமால நம்ம பாத்துக்கிட்டு வந்த சண்டைகளை பத்தி தான். எம்ஜிஆர் படம்னா அழலா, எவ்வளவு ரசிகர்கள், எவ்வளவு கூட்டம் தியேட்டருக்கு வரும். ஆனா குழந்தைங்கள்லாம் நம்பியார நம்பிதான் தியேட்டருக்குள்ளேயே வருவாங்க. என்ன சொல்றீங்க? அப்பதான் நம்ம ரெண்டு பேருக்கும் சண்டை வரும். எம்ஜிஆர் படத்துல சண்டைனா அதுக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்கு. எம்ஜிஆருக்குன்னே ஒரு ஸ்பெஷல் என்ட்ரி இருக்கும், அததான் இந்த ஃபார்முலா டூல நீங்க பார்க்க போறீங்க. எங்க அம்மா எங்க? இதோ இந்த நாலு பேர் தான் கடத்தி வச்சிருக்காங்க. அப்படியா? இங்க பாரு தல, படிக்கட்டு இங்கதான் இருக்கு. இதோ பாரு தல, லிப்ட் இங்கதான் இருக்கு. இதோ பாரு தல, கதவு இங்கதான் இருக்கு. எங்க போறீங்க? நான் கயிறுல தான் வருவேன். எங்க அம்மா எங்க? வீட்டுல. ஆமா, முதல்ல சொல்லக்கூடாதா? மகாஜனங்களே, எம்ஜிஆர் எவ்வளவு அழகா சிலம்ப சுத்தினாரு. ஆனா எம்ஜிஆர் சிலம்ப சுத்தும் போது இந்த சைட்ல சுத்துவானுங்களே வில்லனுங்க, அவனுங்க ரொம்ப பாவம். அவங்களை நீங்க நோட் பண்ணிருக்கணும். ஹீரோ நின்னு சுத்தினா சைடு ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட் வேலை இதுதான். இது ஒட்டடை அடிக்கிறது. ஹீரோ முட்டி போட்டு சுத்தினா இது காவா அழைப்பு எடுக்கிறது. சோ இவங்க ரெண்டு பேருக்கு ரெண்டே ஸ்டெப் தான். ஆனா எம்ஜிஆருக்கு எவ்வளவு ஃபேன்ங்க, அந்த காலத்து அவஞ்சரே எம்ஜிஆர் தான். ஆமா, எம்ஜிஆரை பத்தி இப்படி நிறைய சொல்லினே போலாம். ஆனா இன்னும் சொல்ல வேண்டிய முக்கியமான ஆளு நம்ம நடிகர் திலகம். நடிகர் திலகம் சண்டை போடுமா நீங்க கவனிக்கணும். அடி வாங்குறவனுக்கு க்ளோஸ் அப்பே வராது, அடிக்கிற நடிகர் திலகத்துக்கு மட்டும்தான் க்ளோஸ் அப். அடி எவ்வளவு இடியா இருக்குதுன்னு அவர் பேஸ்லயே காட்டுவாரு. அவன் போனதுக்கு அப்புறம் கூட நிலப்பு ஆத்தரிக்க வாடா படம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமும் நிறைய நடக்கும். முக்கியமா ஒன்னு சொல்லணும், சுட்டதுக்கு அப்புறமும் அரை மணி நேரம் பக்கம் பக்கமா வசனம் பேசினா அது நம்ம நடிகர் திலகம் தான். பெரிய தெரியாம சுடுமான்னு பார்த்தேன், சுட்டுச்சு, என்ன மன்னிச்சிருங்க. பரவாயில்லப்பா பரவாயில்ல, இது பொம்மை துப்பாக்கிதான் சார். முன்னாடி எனக்கு ஒரு வாக்கு தருவியா? சொல்லுங்க சார். எங்க அப்பாக்கு வார வாரம் சுகர் மாத்திரை வாங்கி கொடுப்பியா? கொடுத்துருவா சார். எங்க அப்பாக்கு ஹாட் ஸ்டார்ல சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி கொடுத்துருவியாப்பா? உங்க ஏடிஎம் கார்டை கொடுத்துருங்க சார். அதுக்கப்புறம் என் தங்கச்சி எழுதணும்னு ஆசைப்படுறா, அவளை ஆள் மாறாட்டம் பண்ணி வேற பொண்ண உட்கார வச்சு எழுத வைக்கிறியா? அதுக்கு தனியா கோச்சிங் சென்டர் இருக்கு சார். தம்பி, என் தம்பி ஒருத்த காலேஜ்ல படிக்கிறா, அவனுக்கு அழகாக ஒரு ஃபிகர் செட் பண்ணி கொடுக்கிறியா? இதே ஜெனரேஷன்ல நம்ம ரொம்ப எதிர்பார்த்து பார்த்த ஒரு நடிகர் வந்து நம்ம ஜெய்சங்கர். எம்ஜிஆர் கையில கத்தி எடுத்து சண்டை போட்டார், ஜெய்சங்கர் கையையே கத்தி ஆக்கி சண்டை போட்டார். ஒரு படத்தை நோட் பண்ணுங்க, ஜெய்சங்கர் இப்படி நிப்பார், வில்லன் இப்படி நிப்பார். அதுக்கப்புறம் ஜெய்சங்கர் காலை இப்படி வைப்பார், வில்லனும் காலை மாசுவார். அதுக்கப்புறம் இப்படியே 20 நிமிஷம் சுத்துவாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஸ்டண்ட் மாஸ்டர் தூங்கிட்டாருன்னு தெரியும். இதெல்லாம் பண்ணக்கூடாது, அமைதியா விட்டுங்க அப்படின்னு சொன்ன ஒரு டைரக்டர் இருக்காரு. இப்ப அவரை தான் நம்ம பார்க்க போறோம். லெட்ஸ் வெல்கம் அவர் ஒன் அண்ட் ஒன்லி மிஸ்கின் சார்.
ஏன் சார்? எனக்கு ஒரே ஒரு கேள்வி. உங்க படத்துல குத்துறவனும் கத்த மாட்டறான், குத்து வாங்குறவனும் கத்த மாட்டறான். தமா தூண்டு கத்திய வச்சுக்கிட்டு எல்லாரையும் காலி பண்றீங்க. வில்லன்கள் எல்லாம் மொத்தமா வந்து அடிக்க மாட்டானுங்க. எல்லாம் ஸ்கூல் ஆனுவல் டேல டிஃபன் பாக்ஸ் பிரைஸ் வாங்குற மாதிரி வரிசையா வருவானுங்க பாருங்க. அதுதான் என்னால தாங்க முடியாது. ஃபர்ஸ்ட் பிளேஸ் கோஸ் டு பான்பராக் ரவி. Second place goes to Muranan Muthu. Tamil cinema oda tuppaki fight nama marakave mudiyadu. Hey, pinnadi oru surran da. Pinnadi surran da. Aama paarga surra. Uniye. Adha janagale. Kaara pinnadi sudumbodhu ivan edhukku thalaiya keela guniyara. சார் தமிழ் சினிமாலாம் அப்படிதான் சார். கார் மூடி நின்றாலும் சுடும் போது குனியணும். மகா ஜனங்களே, கார்ல ஃபாஸ்டா போகணும்னா ஒன்னு ஆக்சிலரேட்டரை வேகமா மிதிக்கணும், இல்லைன்னா காரை பள்ளத்துல தள்ளி விடணும். நீ என்னடா இப்படி ஸ்டேரிங்க, இந்த திருப்பு திருப்பிட்டு இருக்க? சின்ன வயசுல நீங்க ஜெய்சங்கர் படம் எல்லாம் பார்த்ததே இல்லையா? கார் இப்படிதான் ஸ்பீடா போகும். லெவல் கிராசிங் வருது, ட்ரெயின் மேல இடிச்சிட போறேன். லெவல் கிராசிங் ட்ரெயினா? நம்ம எல்லாம் இடிக்க மாட்டோம் சார். இப்படியே ஓடி நிறுவோம், ட்ரெயின் வரும்போது க்ளோஸ் அப்ல என்ன பண்ண தெரியுமா? அப்படின்னு கார் ஜம்ப் பண்ணுவோம். ஸ்டேரிங் இழுத்தியனா ஸ்டேரிங் வந்துடும்டா. சார் தமிழ் சினிமாவை கேவலப்படுத்தாதீங்க. என்னையா லாஜிக் இதெல்லாம்? இதான் சார் தமிழ் சினிமா ஃபைட்டு. டான் டடான். இது என்னது? மிஷின் கன். அதுலயும் தண்ணியில இருந்து சரத்குமார் எழுந்துக்கினே வருவாரு. எல்லாரும் வில்லன் அடிக்கும் போது கொடூரமா அடிப்பாங்க, ஆனா இவர் மட்டும் பவ்யமா தான் வில்லன் அடிப்பாரு. வாங்க சார். சத்யராஜ் சார், வணக்கம். 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 நான் யாரையும் பவ்யமா குனிஞ்செல்லாம் அடிக்கிறது இல்ல. நம்ம ஒசரத்துக்கு எவன் முகர கட்டையும் ரீச் ஆகாது. அதனால காலை ஃபர்ஸ்ட் பேப்பர் பண்ணி பிரிச்சுப்பேன். வாழ்க்கையில பண்ண ஒரு ஃபைட், மார்க்கெட் ஃபைட். ஏய் போடு ஐயா. போனி ஆவலையா? போடு. இந்த அநியாயத்தை கேட்க யாருமே இல்லையா? நான் இருக்கேன், நான் தான் மார்க்கெட் ராஜா. என்னாச்சு? எல்லார்கிட்டயும் மாமூல் வாங்குறாயா? இப்ப பாரு. அட பாவி, கண்ணாடி கடை உடைஞ்சிருச்சுரா. அட பாவி, துணி கடை உடைஞ்சிருச்சுரா. அட பாத்திர கடை உடைஞ்சிருச்சுரா. அட ஒக்க மொக்கா, புதுசா கட்டின சாக்கடையும் உடைஞ்சிருச்சுரா. மார்க்கெட் ராஜா 10 ரூபா மாமூல் கொடுத்தா போயிருப்பான். இவன் உள்ள பூந்து காப்பாத்துறேன்னு சொல்லி 10 லட்ச ரூபா மார்க்கெட்டை காலி பண்ணி இவன் மார்க்கெட்டை 10 கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டாடா. இதுதாங்க தமிழ் சினிமா சண்டை. இந்த சண்டை சண்டைன்னு சொல்லும் போது ஒருத்தர் ஹீரோ ஆகிறதுக்காக பல பேர் அடி வாங்கி வில்லன்களா இருக்காங்களே. கையை உடச்சிக்கிட்டு காலை உடச்சிக்கிட்டு அந்த ஸ்டண்ட் ஆர்டிஸ்டுக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ் நாங்கள் காணிக்கையா தரோம். நன்றி. தமிழ் சினிமாவோட ஃபைட்டே கூவி கூவி வித்துட்டானே. எதிர்பார்க்கலாம்.